நேற்று நான் சித்தலா பக்கத்தில் இருக்க வரதராஜா தேட்டருக்கு தான் போயிருந்தேன். உள்ள போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு போல, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நான் எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, நான் ஜெயம் ரவி புரோ நடிச்ச அகில் மூவி பார்க்க தான் சரேன்னு சொல்ல டிக்கெட் வாங்கினு தேட்டருக்குள்ளே போயிட்டு நல்ல பெரிய தேட்டராக போயிருந்துச்சு. அங்கே மொத்தம் கிட்டத்தட்ட 600 பேர்கிட்ட உட்காரலாம். கடைசியில் அவங்க கிட்ட இருக்க ப்ரீமியம் சீட் தான் ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு. அங்கே இருக்க தேட்டர்லேயே தான் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன். அப்புறம் அகில் என்ற டைட்டில் கார்டு போட்டு மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனா ஜெயம் ரவி புரோட மாசான இன்ட்ரோ, அப்புறம் போலீஸ் காஸ்டியூமில் பிரியா மேம் வந்தாங்க, அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இன்ட்ரோல் விட்டாங்க. நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போனேன். இங்கே பாப்கார்ன் ப்ளஸ் கோக் காம்போ ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான். கோக்கை வாங்கிட்டு ஒரு வாய் குடிச்சிட்டு அப்படியே நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்கார்ன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் ஜெயம் ரவி ப்ரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்காக வெயிட் பண்ணிருக்கேன், வாங்க போய் செகண்ட் ஹாஃப் எப்படி பார்க்கலாம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம தானே வந்தாங்க, அவங்க வந்ததே தெரியல, அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க. அப்புறம் மூவி இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு. கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சாங்க. படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டு இது ஒரு நியூஸ் ஸ்டோரியாக இருந்துச்சு. எப்படின்னா ஆர்பர் செயலியில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. சாம் ஜேஸ் ப்ரோட மியூசிக் வந்து அப்படியே சீட்டில் உட்கார முடியல, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஓவரால் மூவி வந்து சூப்பரான ஃபிலிம், நல்ல நியூஸ் ஸ்டோரி. இந்த வீக்கெண்டில் நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.